இப்ப சிஎஸ்கே பேசிட்டோம்னா நம்ம எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான், அதே மாதிரி இன்னொரு ரைவல் இருக்காங்கன்னா மும்பை, அவங்களோட லெவல் எப்படி இருக்கும் இப்ப நிறைய அன்சர்டனி விட்டு ஐ இப்ப மீன் அன்சர்டனிஸ் இருக்கு, அன்சர்டனிஸ்னாக்க பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி இருக்கு, பிகாஸ் ஆஃப் அனிமோசிட்டி இருக்கு, கண்டிப்பா 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 அதாவது ரெண்டு பேருக்கு அது வேற இருக்கு, ஓகே ரெண்டுமே இருக்கு. அதனால இருந்தாலும் ரோஹித் வந்து ஹி வில் ட்ரை டு ப்ரூவ் விளையாடுவோம் தட் ஓகே ஹி ஸ்டில் த பெஸ்ட், ஹி ஸ்டில் ஓகே த பெஸ்ட். ஏன்னா நான் வந்து இன்னும் ரிட்டையர் ஆகி இன்னும் 5 3 வருஷம் விளையாடுவேனான்ற மாதிரி, ஸோ நீங்க அவசரப்பட்டுங்க அப்படின்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரூவ் ஒரு சிக்னல் பண்றதுக்காகவே கொடுப்பாரு. அதனால ரோஹித் அண்ட் இஷான் ஓகே சார் ஓபனிங் ஓப்பனிங். ஓகே சார் அப்புறம் அந்த திலக் வர்மான்னு அவங்க செல்லப்பிள்ளை, நல்ல ஆமா ஆமா ஏன்னா சார் அவங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அவனை, பண்ணி இந்தியன் இன்டர்நேஷனல்லே டீம்ல விளாட விளாட்றாங்க வைக்கிறாங்க. ஆமா சார் ஆமா, இந்தியன் டீம்ல வந்து உள்ள வரது காரணமே இவங்க பேக்கப் தான். ஓகே ஸோ சார் அவர் நம்பர் 3 இருப்பாரு, நம்பர் ஓகே 4 சூரியகுமார் யாதவ் இருப்பாரு. ஓகே சார் அவர் இப்போ வந்து ஃபிட்டான்னு பாண்டியா தெரியல, அவர் ஏன்னா அந்த பட்ஜெட் அவர் ஆமா பாண்டியா வந்து நம்ம நான் பாண்டியாவை வந்து சட்டனா போடல, ஓகே சார் பாண்டியா ஆர் பியூஷ் சாவ்லான்னு போட்டிருக்கேன் நான் அந்த ஓகே மாதிரி. ஓகே ஸோ நம்பர் ஃபைவ்ல பாண்டியா ஸோ தான் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து அவரோட இன்ஜுரிஸ் இன்னும் வந்து அஃபிஷியல் ஆகாத பட்சத்தில் அவர்களா கண்டிப்பாக அவர் தான் கேப்டன் இருக்கும்போது அவர் தான் அடுத்து ஃபைவ் நம்பர் ஃபைவ் அவர் தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்ல, நினைக்கிறேன் எனக்கு வந்து அவர் ஃபிட்னஸ் பத்தி எப்பவுமே டவுட், ஓகே 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 அதனால தான் மும்பை மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே ஏன்னா மோர் தென் எனி திங் ஃபிட்னஸ், ஏன்னா அவர் வந்து எல்லா மேட்சும் பேட்டிங்கு போலிங் ரெண்டு பண்ணுவாராங்கிறது ரொம்ப சந்தேகம். ஓகே ஸோ இப்போ இஃப் இன் கேஸ் நம்பர் ஃபைவ்ல அவர் வரும் பட்சத்தில் அடுத்தடுத்து யார் யார் இருப்பாங்கன்னு இல்ல, நினைக்கிறீங்க சார் என்னோட என்ன, ரோஹித், இஷான், ஓகே சார் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் டிம் டேவிட் வருவார், ஓகே சார் இதோ இது, அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அவர் ஒரு இது வெரி எடுத்துருவாங்க குட். ஓகே ஆமா, அவர் கண்டிப்பா 11ல இருப்பார், ஓகே கண்டிப்பா 11ல இருப்பார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஆர் பியூஷ் சாவ்லா, ஓகே ஏன்னா பியூஷ் சாவ்லா இஸ் அ குட் ஆல்ரவுண்டர். ஓகே அதுக்கப்புறம் நம்ம டேரல் ஜெரால்ட் கோட்ஸே இருக்காரு, ஆமா பெஸ்ட் கோச்சிங் செலெக்ஷன் என்ன கேட்டாங்க, இந்த ஆமா ஐபிஎல்லே பெஸ்ட் பர்ச்சேஸ் ஆமா 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 கோட்ஸே தான், 5 லேக்ஸ் 5 க்ரோர்ஸ் தான் மைக்ரோஸ் வாங்கியிருக்காங்க, ரொம்ப கேட்டாங்க சீப் அது. ஆமா, அதுக்கப்புறம் வந்து இந்த குமார் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எப்படின்னா ஹி போல்ஸ் ரெண்டு இதுவும் போடுவார், ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுவார், அது லெஃப்ட் ஹேண்ட், அது ஆமா மாதிரி இஸ் வெரி குட் வெர்சடைல் பிளேயர் அவர், ஓ அண்ட் குட் ஸ்பின்னிங் ஃபீல்டர் கவர் ஆல்சோ குமார் கார்த்திகேயன். ஆமா, அப்புறம் நம்ம பும்ரா இருக்காரு, அண்ட் கண்டிப்பா மதுசங்கா விளையாடி ஆகணும். ஓகே அப்போ ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க வழக்கமாக மும்பை போகிற மாதிரியே இந்த வாட்டியும் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா மும்பை எப்பயுமே அந்த ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருப்பாங்க ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கு ஸோ இந்த வாட்டியுமே மதுசங்கா அண்ட் கோட்ஸே இருப்பாங்க ஒன்னுதான், கோட்ஸே இருக்காரு மதுசங்கா அண்ட் கோட்ஸி. ஆமா, கோட்ஸ் ரெண்டு பேர், ரெண்டு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, ஏன்னா பும்ரா ஒருத்தர் தான் இருக்காரு, ஓகே ஆமாம் மூணாவது பும்ரா, மூணு ஆமாம் ஃபாஸ்ட் போலர்ஸ், கார்த்திகேயா ஒரு ஸ்பின்னர், அப்புறம் நம்ம ஹர்திக் வலலனாக்கா நம்ம பியூஷ் சாவ்லா ஒரு ஸ்பின்னர், ஓகே 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 பிளஸ் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போலிங் போடுவாங்க. அதனால ஓகே வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இப்ப பிக்கஸ்ட் கொஸ்டின்னா யாரு கேப்டன்? கண்டிப்பாக அதான் ஸோ இப்போ நம்ம பேசுறத வச்சு பார்க்கணும்னா மும்பை சைடில் இருக்கக்கூடிய ஃபோர் ஃபாரினர்ஸ் யாராக இருக்கும்னா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் போயிடுறாங்க கொய்ட்ஸே அண்ட் மதுசங்கா அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ புதுசாக எடுத்த ரொம்பவே ஷெப்பர்ட் வர்றாரு அதுவும் இல்லாமல் வழக்கம் போல் டீம் டேவிட் கொடுத்துட்றாங்க ஸோ இதுதான் அவங்களோட லெவனாக இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணுறோம் கரெக்டாக சொன்னீங்க நீங்க, ஓகே ஓகே அதுதான் இருக்கும். அண்ட் இது வந்து சின்ன ஸ்கூல் பாய் கூட சொல்லுவோம் அந்த டீமை, நம்ம கஷ்டப்பட்டு ஃபார்மர் ஸ்டேட் பிளேயர்லாம் சொல்ல வேணாம். ஓகே சார் வெரி சிம்பிள், சிஎஸ்கே வெரி சிம்பிள், ஓகே சார் ஆனால் இது கேப்டன் மட்டும் சொல்லவே முடியாது யாரும் ஆமா ஏன்னா என்ன நடக்க போகுது கேப்டன். அப்படின்றது ஈவன் ரோஹித்துக்கே தெரியுமா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல ஆமா, ரோஹித் தெரிஞ்சா கூட ஒத்துப்பாரான்னு தெரியல, அது பெரிய ஓகே விஷயம், சார் அடுத்து அது இன்னொரு ஒண்ணு. முக்கியமான டீம்னா இப்போ ரைசிங் ஸ்டார்ஸா இருக்காங்க அவங்க தான் இல்ல, கொஞ்சம் இதுல மும்பைல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சொல்லுங்க மும்பைல சொல்லுங்க சார் சொல்லுங்க ரிசர்வ்ல பெரிய டீம் கிடையாது. நான் ஓகே சொன்னேன் இல்லையா, 18 பேர் சாலிடா இருக்கணும்ட்டு, ஓகே அந்த அந்த லெவனுக்கு மாதிரி அப்புறம் மீதி 7 பேர் வந்து பெரிய டீம் கிடையாது. அவங்க ஓகே 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 நாட் லைக் சிஎஸ்கே, சிஎஸ்கேல லைனா அவங்க லெவல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, ஆமா 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 சார் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது ஒரு வீக்னஸ் இருக்கு, யாருக்காவது அடிபட்டு ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுக்கணும்னாக்க உள்ள வரத்துக்கு வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் வரணும், வெரி ஆர்டினரி பேட்ஸ்மேன். ஓகே ஓகே சார் சார் இப்போ டிவால் பிரீவிஸ், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் டிவால் ப்ரூவிஸ் அவங்க நிறைய சான்ஸ் அதான் கொடுக்குறது இல்லையாங்க சார் அவருக்கு எடுத்திருக்காங்க பட் ஆனால் அவர் ஏன் ரொம்ப யூஸ் பண்ணலை அப்படின்னு இல்ல, அது நினைக்கிறீங்க எப்படின்னாக்க, அதான் ரோஹித் சர்மா மாதிரி யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டு விளையாடலைனாக்கா டிவால் பிரேவிஸ் ஒரு அந்த மாதிரி. ஓகே 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 ஓகே